ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மூமெண்ட்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னாக்க ஒரு மர்டர் மிஸ்ட்ரியை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன மர்டர் மிஸ்ட்ரினு பாத்தீங்கன்னா மலேசியாவே அதிர வைத்த ஒரு மர்டர் மிஸ்ட்ரி தான். இந்த வீடியோ லாஸ்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் வந்து கதை இருக்கு. அதாவது ஒரு கூஸ் பம் கிரேவ் இவங்க மூணு பேரும் வந்து ஒரு கேம்புக்கு போயிருக்காங்க. ஸ்கூல் கேம்ப் தான். மொத்தமாக சேர்ந்து 27 பேர் போயிருக்காங்க. இந்த 27 பேர்ல 3 பேர் கடத்திருக்காங்க. அது யார் கடத்தினா என்ன இந்த மிஸ்ட்ரியை பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னாக்கா நம்ம கேம்புக்கு போற நேரத்துல அங்க ஒருத்தங்க ஒன்னு டாமினோஸ் தான் திருடி இருக்கு, வேற ஒன்னும் திருட்டு போகலாம். அந்த டாமினோஸ் டப்பா காலியா இருக்கு, பீஸா டப்பா காலியா இருக்கு. அந்த பீஸா டப்பாக்குள்ள இந்த இது வச்சிருக்காங்க, ஒரு லெட்டர். அந்த லெட்டர்ல என்னதுன்னு பாத்தீங்கன்னாக்கா நான் உங்க கேம்ப்ல இருந்து ஒரு 3 குழந்தைங்களை கடத்த போறேன் அப்படின்ட்டு ஒரு லெட்டர் வந்து வந்திருக்கு. இந்த ஒரு லெட்டர், இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்தாலே அவர் வந்து பிராங்கா வந்து ஒரு லெட்டர் வந்து எழுதியிருப்பாங்க. எல்லா சாமானும் கீழே தான் வந்திருக்கு, எதுவும் காணாம போல, அப்ப ஏதோ ஒரு பிராங்கா தான் இருக்குன்னு சொல்லி அவர் நினைச்சி அதை தூக்கி போட்டாரு. அது எங்க போயிடுச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இவங்க கேம்புக்கு கிளம்புனதுக்கு அப்புறம் மலேசியால ஒரு பெரிய மவுண்டெயின்ல போய் அங்க போய் ABCDEFGH அப்படின்ட்டு 7 இது இருந்தது. 7 டென்ட் வந்து கட்டினாங்க. அந்த 7 டென்ட்ல தூரமா இருக்க டென்ட் தான் அந்த கூஸ் பம்ப் கிரேவ். அவங்க மூணு பேரும் ஒரு டென்ட்ல இருப்பாங்க. அந்த டென்ட் தான் ரொம்ப மிகு தூரத்துல இருக்கு அவங்கள சுத்தி இருக்கிறதுல. அதனால அவங்க அதுக்குதான் வந்து டார்கெட் அடிச்சாங்க. அதே மாதிரி டார்கெட் வச்ச அந்த அடுத்த நைட்டே அவங்க வந்து ஒரு லெட்டர் எழுதி பேரண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பணும்னு சொல்லி லெட்டர்லாம் எழுதினாங்க. அந்த லெட்டர்ல கூஸ் வந்து என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து இந்த கேம்ப் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. அதே மாதிரி பம்ப் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அவங்களும் அதே மாதிரி தான் எழுதினாங்க. சேம், எனக்கும் நல்லா தான் இருக்கு, பிடிச்சிருக்கு, நான் இங்க இருந்துட்டு வரேன் அப்படின்ட்டு. ஆனா கிரேவுக்கு மட்டும் இந்த ஒரு விஷயம் வந்து பிடிக்கவே இல்லை. அப்பா எனக்கு இந்த கேம்ப் வந்து பிடிக்கல, நாளைக்கே வந்து என்ன கூப்பிட்டு போயிடுங்க அப்படின்னு வந்து ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிட்டேன். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 7:45 அவங்க வந்தாங்க. ஆனால் தூக்கின நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 12:45. மர்டர்ஸ் அவர் வந்த உடனே அந்த 3 குழந்தைங்களும் கடத்திட்டாங்க. கடத்திட்டு போய் எங்க போய் வச்சாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். கடத்திட்டு போய் எங்கேயும் வைக்கல, பாய்சன் கொடுத்து சாவடிச்சிருக்காங்க. இது எப்படி பாய்சன், அவங்களோட உடல்கள் வந்து அந்த இதில் தான் இருக்கு. ஆனா எந்த எவிடென்ஸுமே கிடைக்கல. அவங்களோட சாக்கு மூட்டையில போட்டு வச்சிருக்காங்க. அந்த சாக்கு மூட்டையை என்னதுராதுன்னு ஓபன் பண்ணி பாக்குறப்பதான் தெரியுது அந்த 3 பேரோட பிணங்கள் கிடைக்குது. பாய்சன் குடிச்சு செத்துருக்காங்க அவங்க 3 பேரும். ஆனா அவங்க அம்மா அப்பாலாம் இவங்க எடுத்துட்டு போல அப்படின்னு தான் சொல்றாங்க. போலீஸ்காரங்க இவங்க குடிச்சு தற்கொலை கூட பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கேம்ப்ல இருக்கிறவங்களும் அவங்களும் நாங்களாம் செக் பண்ணோம், நாங்களும் இது பண்ணோம் அப்படிங்கிறாங்க. மெயினா ஃபர்ஸ்ட் டார்கெட் யார் மேல வச்சாங்கனாக்கா கேம்ப்ல இருக்கிற டீச்சர்ஸ் சார்ஸ் மேல தான் வந்து வச்சாங்க. அந்த டார்கெட்ல அவங்க விசாரிக்கிறப்ப எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. அப்போ இது வேற ஒருத்தங்க வெளியால தான் வந்து செஞ்சிருக்கணும், எதுக்கு செய்யணும், எந்த மாதிரி இதுக்கெல்லாம் தேவையா, அதெல்லாம் வந்து விசாரிச்சாங்க. விசாரிக்கிறப்ப சுத்தி ஒரு 3 வீடு தான். அந்த 3 வீடு ஹமார்டுன்னு ஒருத்தர் வீடு, இன்னொருத்தர் வீடு இஷ்யூ அப்படிங்கிற ஒருத்தர் வீடு, சிங்களாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வீடு. இவங்க 3 பேர்த்து வீட்டையும் தான் ஃபர்ஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. அந்த வீட்டில் வந்து ரிசர்ச் பண்ணுற நேரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 மணிக்கு வந்து ரிசர்ச் பண்ணாங்க. அப்புறம் இஷ்யூஸ் அந்த 3 பேர் தான் 3 வீட்லயே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹமார் வீட்டுக்கு வந்து அந்த போலீஸ் வந்து போறாங்க. அப்போ வந்து என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்து ஹமார் வீட்லயே வந்து திருடு போயிருந்தான். ஹமார் வீட்டுல என்னென்ன திருடு போயிருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து சுத்தி பிஸ்டல், அப்புறம் வந்து கதவு வந்து உடஞ்ச மாதிரி ஒரு தழும்புலா அதுல இருக்கு. 2வது வீட்டுக்கு மறுபடியும் போலீஸ்காரங்க போனாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து போலீஸ்காரங்க போன உடனே சிங்களாவுக்கு வந்து கதவை திறந்தாச்சு. அப்படி திறந்த உடனே போலீஸ் வந்து அவங்க விசாரிச்சாங்க எத்தனை பேர் இருக்கீங்க என்னான்ட்டு. அப்படி விசாரிச்சதுக்கப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து போலீஸ் அவங்க வீட்டுல அவங்க ஒருத்தனே தான், அதனால வந்து அங்க ஃபுல்லா க்ளூ செக் பண்ணாங்க.
நாலாவது வந்து ஒரு க்ளூ கூட கிடைக்காம போலீஸ்காரங்க அந்த வீட்டில் வந்து கிளம்புனாங்க. மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது வீட்டுக்கு இஷ்யூஸ்ன்ற ஒருத்தர் வீட்டுக்கு வந்து இந்த போலீஸ் போனாங்க. அப்போ வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இஷ்யூஸ் வீட்டில் வந்து அந்த மூணு பேரோட ஒருத்தரோட பேக் வந்து அங்கே இருந்துச்சு. அந்த பேக்கில் வச்ச க்ளூ கிடைக்குன்னு பார்த்தா வந்து எதுவுமே கிடைக்கல. இஷ்யூஸ்க்கு அந்த பேக் எப்படி வந்துச்சுன்னு கூட தெரியாது. ஆனால் போலீஸ்காரங்க வந்து இவருக்கும் எதுவும் தெரியாது, ஏன்னா இந்த வீட்டில் இருக்கிற ஒரே இவரும் ஒருத்தர் தான், அதனால இவருக்கும் எதுவும் தெரியாது, யாராச்சும் எடுத்துருந்து கூட போட்டுக்கலாம் அப்படின்ட்டு வந்து போலீஸ்காரங்க அவங்க வீட்டில் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு எங்கேயுமே க்ளூ கிடைக்கலன்ட்டு கிளம்பிட்டாங்க. பார்த்தீங்கன்னா வந்து அந்த மலையை சுற்றி நூறு ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் அந்த மலையை சுற்றி சுற்றி பார்த்தாங்க, எதுவுமே கிடைக்கல. ஆனால் கடைசியில் ஒன்றரை ஒன்று கிடைச்சி. அப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல்லில் வந்து ஆணி அடித்து ஹே ஃபூல்ஸ் சர்ச் மீ டோன்ட் டிஸ்டர்ப் பண்ணவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஆணியில் வந்து ஆணியில் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குன்னு ஒரு போலீஸ்கார் சொன்னார். அப்போ வந்து என்னாச்சுன்னா அந்த க்ளவுஸ் போட்டு அந்த ஆணியை வந்து அந்த போலீஸ்காரர் எடுத்தார். அப்போ வந்து அந்த ஃபிங்கர் பிரிண்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம், மென்னா உமனா. இப்படிலாம் பண்ணுறது மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரியும் மென்னுட்டு. ஆனால் அங்கேதான் ஒரு ட்விஸ்ட், அது வந்து ஒரு உமன். அது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அன்சால்வ்டு மிஸ்டரியா மாறிடுச்சுங்க, முடிஞ்சுங்க. அதே மாதிரி மிஸ்டரிஸ் அதிகமானுமா ஃபேக்ட்ஸ் அதிகமானுமான்னு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி நாங்கள் கூடிய சீக்கிரம் ரெடி பண்ணுறோம். நாங்கள் மிஸ்ட்ரி வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால தான் இந்த மிஸ்ட்ரி எடுத்தோம். அதே மாதிரி உங்களுக்கு ஏற்ற மிஸ்ட்ரி இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அந்த மிஸ்ட்ரி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்கள் வீடியோ ஷேர் பண்ணுறோம். அதை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மூமெண்ட்ஸ் ஆஃப் ஆக்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.